நித்யானந்தம், நான் ஜெயக்குமாரி சென்னையில இருந்து பேசுறேன். நான் பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகளோட சிஷ்யை. அதாவது எப்படி சொல்றது, சில தியான வகுப்புகள் பகவான் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு அவரோட சிஷ்யா இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையில ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில நான் ஜெயிச்சிருக்கேன், தோல்வியே கண்டனா ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உறவுகள்ல எவ்வளோ பிரச்சனைகள், ஒரு அன்பே இல்லாத ஒரு உறவுகளோட வாழ்ந்து, ஆனா இன்னைக்கு அன்புனா என்னன்னு, அந்த அன்பைய அன்பு செலுத்தி எப்படி வாழ்றது அப்படின்றத புரிய வச்சு, எந்த மாதிரி அன்பு செலுத்தும் போது நம்ம வந்து நம்மளோட உறவுகளோட ஆனந்தமா வாழ முடியும். அதாவது நாம எப்பவுமே குடுக்கிற இடத்துல இருக்கணும், வாங்குற இடத்துல இல்ல, குடுக்கிற இடத்துல இருக்கணும். அப்ப அன்பை கொடுக்கும் போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள எல்லாருக்குமே நம்ம மேல அன்பு தன்னால வரும். நாம அன்பை எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு எல்லாரும் நம்ம மேல அன்போட இருப்பாங்க. நம்ம எப்படி உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறோமோ அந்த மாதிரி எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்களை தியானத்துல, தியான முகாம்ல சுவாமி எங்களுக்கு சொல்லி கொடுத்து பல வகுப்புகள் அதை நாங்க வந்து அட்டன் பண்ணி, ஏஎஸ்பி, என்எஸ்பி, பிஎஸ்பி, ஹீலர் இன்சியேஷன் அப்படின்னு நிறைய வகுப்புகள் சுவாமியோட இந்த 2008 இருந்து இன்னைக்கு 2020 வரைக்கும், கல்பதர் தியான முகம், இப்ப ஆத்மலிங்க மெடிடேஷன், இந்த மாதிரி நிறைய தியானங்கள் சொல்லி கொடுத்து, இது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில அன்னதானம், அதை நம்ம கையாலேயே அன்னத்தை சமைச்சு நம்ம கையாலேயே பரிமாற வச்சு, அதாவது என்னோட வாழ்க்கையில நான் வந்து நினைச்சே பார்க்காத அளவுக்கு பகவான் வந்து என்னை உயர்த்தி இருக்காரு. அதை நான் வந்து மிக பெருமையோட நான் வந்து சொல்லுவேன். இன்னைக்கு நான் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கேன் அப்படின்னா, நித்யானந்த பரமசிவம் சுவாமி என்னோட குருநாதர், சத்குருநாதர் என்னை அவர் கூடவே இருந்து கைட் பண்ணி கூடவே இயக்கிட்டு இருக்காரு, என் கூடவே இருக்காரு அப்படின்றத ஒரு ஒரு நிமிஷமும் அணு அணு அணுவா உணர்ந்து நான் வந்து இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கேன். எல்லாருமே வாங்க, இந்த நித்யானந்த தியானப்படுத்தல நடக்கிற எல்லா தியான வகுப்புகள்லயும் கலந்துக்கோங்க. நீங்களும் எங்களை போல ஆனந்தமா இருங்க. நன்றி. நித்யானந்தம்.